टिकट पिक्चर टिकट कर दे यार, दो बालकनी टिकट देना। टिकट मैडम, टिकट दे मैडम, टिकट। இந்த செகண்ட் லவ் ஓகே ஆனவங்க, இந்த செகண்ட் லவ் புட்டுக்கிட்டவங்க, இதே செகண்ட் யாராவது Facebookல மாட்டமாட்டாங்களா நோண்டிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாம் கேட்டுக்கற ஒரே ஷோ லவ் ஓ லவ் நாளைக்கு. உனக்கு ஒரு சொந்த புத்தி கிடையாது, இன்னும் எவ்வளவு நாள்டா என்ன பண்றோம் ஏன் பண்றோம் யாருக்காக பண்றோம்னு தெரியாமே தெரிஞ்சிட்டு இருப்ப. அம்மா அப்பா அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. சாரும் சேஃபா கடைசி பெஞ்சுக்கு முந்து பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டே ஸ்கூல்ல ஓட்டிட்டாரு. பதினாலு வருஷம் வேஸ்ட். அப்புறம் பிஇ அதை எந்த பண்ணுன்னு உனக்கே சரியா தெரியாது. அப்படியே கூட்டத்தோட கூட்டமா இன்னொரு நாலு வருஷம், எட்டு செமஸ்டர் குப்ப மாதிரி பேப்பர்ஸ். ஈஸி தானே படிச்சிருக்க. இந்த போனோட பேசிக் சர்க்கிள் சொல்றா பாப்போம். கெபாசிட்டர் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? புல்ஷிட் அபி. சரி கருமோ, லவ்வையாவது ஒழுங்கா பண்ணி தொலைச்சியா நீ? கடைசி வரைக்கும் கோட்டை தாண்டவே இல்லை. அவ பேசுனா பறக்குறேன், அவ பக்கத்துல இருந்தா மிதக்குறேன். உன் டார்ச்சர் தாங்க முடியலடா சொப்பா. நீயா அவகிட்ட ஒன்னும் பேச மாட்டேன், அவளா பேசுவா பேசுவான்னு ஜவ்வா இழுத்துட்டு இருந்தல்ல. கடைசியில டயர்டாயி அவளே வந்து சொன்னா. என்ன சொன்னா? நரேன், ஐ அம் கெட்டிங் மேரிட், யூ ஹேவ் டு கம். ஓகே. அப்புறம் கூட்டத்தோட கூட்டமா எம்என்சியில ஒரு கூலி வேலை செய்யற வேலை உனக்கு பிடிக்காது, ஆனா நல்லா சாணி மாதிரி சொன்ன வேலை எல்லாத்தையும் செய்வேன். ஏன்னு கேட்டா உனக்கே தெரியாது. நெக்ஸ்ட் என்னடா? அப்படியே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை, உரகடத்துல ஒரு வீடு, அப்படியே இது எண்டுன்னு போட்டுடலாமா? அன்னைக்கு என்னமோ சொன்னியே. என்கிட்ட நிறைய கதை இருக்கு, கதை சொல்றதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. கதை சொல்லும் போது நான் அப்படியே பறக்குறேன். ஐ வாண்ட் பி எ ஸ்டோரி டெல்லர், ஐ வாண்ட் பி எ ஃபில்ம் மேக்கர்னு அப்படியே காத்துலேயே பேசிட்டு காத்தோடய விட்டுரு. கூட்டம் பிடிக்காது, ஆனா தனியா போக பயம். உன் மனசுக்கு பிடிச்சதை செஞ்சு பார்க்க ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன். அது இருந்தா பண்ணியிருப்பேன், இது இருந்தா. வீட்டில் சப்போர்ட் பண்ணல, சொசைட்டி சப்போர்ட் பண்ணல, ரொம்ப டயர்டாக இருக்கு மச்சான், டைமே இல்லை மச்சான், சோம்பேறித்தனம், சுய பச்சாதாபம், லேம் எக்ஸ்கியூசஸ். தேடுறா, திரி, அல, தூங்காத, ஒரு நாலு நாள் சோறு இல்லாமல் கெட, ஆனால் ட்ரை மட்டும் பண்ணிப்பார், ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும்டா. ஸோ அப்படியே சீட்டில் தேய்க்காம எழுந்திரி, நடந்து பார், நட, நிறைய நட, கால் வலிக்கும் பட் அப்படியே நட, கீப் வாக்கிங். சட்டுன்னு ஒரு நாள் சர்ன்னு பறக்க ஆரம்ப. ஸோ ஆரம்பி, நீ பறக்கணும்னு நான் மனசு வச்சா பறப்ப. அவியல் உனக்கும் எனக்கும் பிடிச்ச அவியல், மனசுக்கு பிடிச்ச கதைகள் அவியல் அவியல் அவியல். கண்ணுதான் பார்க்காத வாழ்க்கையை தாரோமங்க, பாட்டியும் பாட்டனும் சொல்லாத ஸ்டோரி எடித்தான் பார்த்தோமங்க. பார்த்தது கேட்டத உள்டாவ மாத்தி படமா காட்டுறங்க. அவியல் அவியல் உனக்கும் எனக்கும் பிடிச்ச அவியல், மனசுக்கு பிடிச்ச கதைகள் அவியல் உனக்கும் எனக்கும்.
உனக்கும் பிடிச்ச அவியல், மனசுக்கு பிடிச்ச கதைகள் அவியல் அவியல் அவியல். பனாண்ட சன்யா யார் மாட்டா அவள் தானே, யாராவது உன் கூட ஊரெல்லாம் சுத்தணும்னு கெஞ்சி கதறி ஒரு பைக் வாங்கின பாரு, என்ன சொல்லணும்? சேஃப்டி இல்லையா? சேஃப்டி நாத்துக்கு லைசன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஆர்டி ஆஃபீஸர் மேலே வச்ச நம்பி கூட நீ வைக்கல. நான் பைக் வச்சிருக்க கால் பண்றேன். ம் ராஜ், ராஜ், क्या मा? तेरी मासी को जाके लेके आ। कौन सी मौसी? तेरी मासी, छोटी वाली जिसके साथ तू खेलता था बचपन में। अद के? ना ये गुड डोनो। किसी और को भेज दो। तुझे बाइक क्यों दिलाया? उत्तर से हरपिंद है ना? माँ, बाइक पर मौसी को सत्ती में उड़े माँ। इप्पर कोटी टमरी आ इले बाइक रिटर्न मरे टमा। इधर सोलिया ब्लैकमेल बने। நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ அழகான பொண்ணுங்களை ஊர்வலம் கூட்டு போகணும்னு நினச்சோம், கடைசியில் ஒரு கேள்வி ஏற்ற விட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணின்னு இருக்க நீ? ஒரு நாள் வரேன் நான், அன்னி இருக்குது உனக்கு. இந்த மாதிரி பொண்ணை தாண்டா ஏற்றணும் என்ன மாதிராடா, பட்டர் பிஸ்கெட் மாதிரி. நம்பர் நயாயா? ஆ விஜாதி, அச்சா மே தைத்து ஆகே ஆகே. கேள்விக்கு ஃபேன்சி நம்பரு. மோசிஜி, கிதரோத்தும். எனக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாதா? என்னடா அது ஒம்பா இருக்குது. ஹலோ, நான் இந்த பிளாக் புல்லட் கிட்ட தான் நிற்கிறேன் சித்தி. பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். ஹாய் ராஜ். ஸ்ருதி, உன் சித்தி. யூ மீன் சித்தி? நான் தான். ஞாபகம் இல்லை, சின்ன வயசுலலாம் சேர்ந்து விளையாடி இருக்கோம். குட், எனக்கும் ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மா தான் எதோ சொன்னாங்க. உங்கள் அம்மானா என் பாட்டி? பாட்டி. ஆமாம். அப்போ நீங்கள் எப்படி இப்படி அழகாக இருக்கேனா? இல்லை இல்லை, அப்படி சொல்ல. அப்போ அசிங்கமாக இருக்கேன். ஐயோ அப்படி இல்லை, இவ்வளோ யங்காக இருக்கீங்களே அதான் கேட்டேன். நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. ஐ நோ வாட் யூ மீன். பாட்டிக்கும் தாத்தாக்கும் பிறந்த நாலாவது குழந்தை உங்கள் அம்மா, பத்தாவது நான். நான் பிறந்த ஒரு வருஷத்துலேயே நீ பிறந்துட்ட. ஓ, தாத்தா பெரிய ஆள் ஆகிறாரு. ஆ இல்லை, பத்து குழந்தைங்கன்னா ஸ்ட்ரெஸ் வரும்ல. தாத்தாவுக்கே ஸ்ட்ரெஸ் வரும்னா அப்போ பாட்டி அர்னால்ட் ஸ்வாஜ்னேக்கரால் கூட முடியாது. கரெக்டு. நான் அப்படி யோசிச்சது இல்லையே. இங்கேயே யோசிக்கலாமா இல்லை வீட்டுக்கு போய் யோசிக்கலாமா? இல்லை வீட்டுக்கு போய் யோசிக்கலாம். வீட்டுக்கு போய் ஓகே போகலாமா? போங்க. சித்தி. ஆ கூட்டியா? ஆ ஒன்றும் இல்லை. உகாருங்க.
சித்தி சித்தி மட்டும் ஆ என்னப்பா ஒண்ணும் இல்ல சித்தின்றீங்க ஆனால் உங்களை நான் பார்த்ததே இல்லையே. இன்ஃபேக்ட் அம்மா சைடு ரிலேஷன் யாரையுமே நான் பார்த்ததில்லை. பார்த்துருக்கேன், எனக்கு 4 வயசு உனக்கு 3 வயசு அப்போ பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்த்துருக்கேன். அப்போ தான் சண்டை வந்தது. வந்த சண்டையில் நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து இந்த பிஸ்ட்ரீட்டி வேலையை ஆரம்பித்தேன். ஆ, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த விசிட். உங்கள் அப்பா ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரி. 10 நாளைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஃபுல் ஃபேமிலி ஒன்று சேர்த்துடலான்னு நினைக்கிறேன். நல்ல எண்ணம் தான், ஆனால் இந்த சண்டை எப்படி நடந்தது தெரியுமா? அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை அடித்து, உங்கள் அப்பா எங்கள் அப்பாவை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி, எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை டமார்னு திட்டாரு. ஐயோ, ஓகே, கதையை கேட்டேன், கதை விட்டேன். எப்படி இருக்கீங்கக்கா? மொரட ஒழுங்க கூட்டிட்டு வந்தானா? மொரடனா? சி பாவம், சாதுவா இருக்கான். நீங்க வேற பாரு, இங்க கிளம்பும் போது வெறுப்பா போயிட்டு அங்க உங்ககிட்ட நல்ல புள்ள மாதிரி நடிச்சிருக்கானா? வெறுப்பா? ஏன் விடுமா, அவன் எப்பவுமே இப்படிதான். சாப்பிடுறியா? நிச்சயமா, பட் ஃபர்ஸ்ட் குளிக்கணும். ஐ ஸ்டிங்க். பாத்ரூம் எங்க இருக்கு? வா, நான் காட்டுறேன். சித்தி, சித்தி, இந்த பொண்ணு போய் சித்தின்னு சொன்ன யாரா நம்ப? ஹலோ, இப்படி திங்கடா இருக்க? டெரஸ், டெரஸ்லயா வந்தனரு? எங்கிற வர வர வர. என்னடா அவ்வளோ அவசரம்? ஒரு வழியாக ஒரு அகன பேர் வண்டியில் திரும்பச்சான். சரண்யாவா? எப்படி ஒத்துக்கிட்ட? இது அதோட அழகான ஃபிகர். இப்போ என் வீட்டில் தான் ஆகுது. ஊ வீட்லையா? யாரா அவ? அதான்டா பிரச்சனையே, அது என் சித்தி மச்சான். சித்தியா? சித்தியை தான் ஃபிகர்ன்னு சொன்னியா? லூசு பையல, 35 வயசுக்கு மேலே இருந்தா அது ஃபிகர் இல்லை, ஆன்டி. டே, இவங்களுக்கு என்னோட 1 வயசு தான் ஜாஸ்தி. எப்படிடா? எங்கள் அம்மா எங்கள் தாத்தாக்கும் பாட்டிக்கும் பிறந்த 4வது குழந்த. இவங்க 10வது. அவங்க பிறந்த 1 வருஷத்துல நான் பிறந்துட்டேன். உங்கள் தாத்தா பயங்கரமான ஆள் போல. பாட்டியை மறந்துடாதடா, அடிக்கடி மறந்துடும். மறந்துடுமா? புரியலையே. அது விடு, இப்போ நான் அவங்களை சித்தியாக பார்க்குறதா ஃபிகராக பார்க்குறதா? என்ன கேள்விடா இது? சித்தியை சித்தியாக தான் பார்க்கணும். உனக்கு புரியல மச்சான், நான் அவங்களை சித்தியா பார்க்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியலடா. ஆனால் அப்படி பார்த்தா ஆகணும். நீ அவங்கள பார்த்து அப்படி பேச மாட்டேன். அடப்பாவி, என்னடா சொல்கிற? இப்போ எங்கே இருக்காங்க? குளிக்கிறாங்க. குளிக்கிறாங்களா? ராஜ். ஆ, ஹாய். அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல சொன்னாங்க, சாப்பிட வந்துரு. ஆ, நீ போங்க, நான் பின்னாடியே வரேன். ரெண்டா? ஆமா, ஹாய் சொல்ற. ஹாய். குளிக்கலையா? அடா பாவி. இல்ல, நீங்க போங்க, நீங்க போங்க. டேய் டேய், அது என் சித்திடா. சாரிடா, பார்க்காம இருக்க முடியல. அதேதான், அது என் வீட்டில் 10 நாளைக்கு இருக்க போதுடா. நான் இப்படிதான் பார்க்கறது. அது கஷ்டமான பொசிஷன் தான். பெஸ்ட்டு, எதுவும் செய்யாத. ஏய் மச்சான், மச்சான் அப்படி சொல்லடா. நேச்சுரலாக நடக்கிறத நேச்சுரலாக நடக்க விடு. சித்தியாக நடந்தும் போது சித்தியாக பாரு, ஃபிகராக நடந்தும் போது ஃபிகராக பாரு. ஸ்ருதி, பிளேட்ல எடுத்து வச்சிருமா? ஆ, நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. என்ன
கேர்ள்ஃப்ரெண்டா? ஃபேஸ்புக். ஏன் கேர்ள்ஃப்ரெண்ட் இல்லையா? தெரியல. தெரியலையா? காலைல ஒரு சண்டை, அப்புறம் பேசிக்கவே இல்லை. ஸோ தெரியல. என்ன லவ்வா? தெரியல. கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லை அதுவும் தெரியலையா? கல்யாணம் நிச்சயமாக பண்ணணும், ஆனால் அப்படி எந்த பொண்ணும் என்னை யோசிக்க வச்சதில்லை. ஓ, எப்படி யோசிக்க வைக்கணுங்களா? கல்யாணம் பண்ணால் நான் பொறுப்பாக இருப்பேன் அப்படின்னு என்னையே நம்ப வைக்கணும். அப்போது இப்போ நீங்கள் பொறுப்பாக இல்லை? ம், சுத்தமாக இல்லை. சீரியஸ்லி, காலையில் அம்மா சொன்ன மாதிரி வந்து பிக்கப் பண்ணேன், கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டேன்ற, தண்ணி தம்மு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஒன்றுமே இல்லை, பிளேட்டில் போட்டதை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றேன், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அப்படி இல்லை, சும்மா மாஸ்டரோடைய மாதிரி நடந்துக்கணும் இல்லை? ஆமாம்மா, அம்மா சொன்ன பிச்சை கேட்குற, கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாத, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத ஒரு ரவுடி, சுத்தமாக பொறுப்பே இல்லை. சரி, ஒத்துக்கிறேன், எனக்கு ஏதோ பொறுப்பு இருக்கு. அப்படிவா வழிக்கே? சரி, இப்போ நீ பொறுப்பானவனு நான் உன்ன நம்ப வச்சிட்டேன் இல்ல? அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்னடா அவ்வளோ அசிங்கமான விஷயமா? இல்ல, நான் எப்படி உங்களை போய் கல்யாணம்? விடு விடு, நீ ரொம்ப யோசிக்கிற, உன்னை பத்தி தெரியல, ஆனா எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ராஜ், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இந்த பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறியா? ஆ, சோ க்யூட். சோ க்யூட்னு சொன்னாடா. சோ க்யூட்டா? சோ இல்ல, ஆனா சோ சொன்னா. சோ க்யூட் தானே? க்யூட் தானே? தூ, மூஞ்ச அப்படியே வச்சுக்காத, அசிங்கமா இருக்குது. சோ க்யூட்டா? இதெல்லாம் கேக்குறதுக்கு இப்ப கோயில் மணி மாதிரி இருக்கும், ஆனா அது சாவு மணி. உனக்கு பொறாமடா, இது க்யூட் தான் எனக்கு தெரியும். பொறாமையா? அவஸ்தப்பட போறடா நீ இனிமே, உனக்கே தெரியாம இந்த சோ கியூட் எல்லாம் வாங்குறதுக்கு இன்னும் என்னென்ன சீன் போட போறியோ. ஹாய். நான் ஹாய் சொன்னேன். நான் பார்த்துட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா புல்லட் ஓட்டுற மாதிரியா நடந்துக்கிற? அது என்ன லாஜிக்கு? புல்லட் ஓட்டுறவெல்லாம் பயில்வானா இருக்கணுமா? ஓட்ட தெரிஞ்சவன் ஓட்டலாம், எனக்கு ஓட்ட தெரியும். அப்போ நான் கூட ஓட்டலாமா? அதுக்கு என்ன, ஓட்ட கற்றுக்கிட்டா ஓட்டலாம். கற்றுக்கொடு. நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. ஏன் ஏன் பொண்ணுங்க புல்லட் ஓட்டினா ஆம்பளைங்களுக்கு என்னவா? வண்டி வெயிட்டு, அதான் சொன்னேன். அதனால இந்த குடத்தை தூக்குனது யாரு? நீங்க. சொதப்பெல்லாம் தூக்குன நீயே ஓட்டும் போது சூப்பரா தூக்குனா ஓட்டலாம். ஓட்டலாம்ல? ஓட்டலாம். சோ க்யூட். ஃபர்ஸ்ட் இயர் போடு, கிளாஸ் போடு. ஆ, விடுங்க
ஓடுங்க 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 அவ்ளோ ஃபாஸ்டா இல்ல மெதுவா ஏய் மேல சொல்றா இப்படி எழுச்சிட்டு உட்கார்ந்தா என்ன அர்த்தம் எங்க விட்ட பீச் ரோட்ல நாலாவது கேர்ல விட்ட பீச் ரோட்ல நாலாவது கேர போட்டு போயின்னு இருக்கும்போது அவ முன்னாடி நான் பின்னாடி அங்க அவ முடி அப்படியே பறந்து அந்த வாசம் என் மூக்கில் ஏறிச்சு பார் என்ன ஷாம்பு போடுறா தெரியுமா எனக்கும் தெரியாது ஆனால் சூப்பராக இருந்துச்சு இன்னொரு மேட்டர் தெரியுமா தின்னாலா நான் பைக்கை ரஃப் ஹேண்டில் பண்ணியிருந்துக்கிறேன் அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறா பாரு சாஃப்டா ஒரு பாசத்தோடு கத்துக்கணும் அட போடா நீ வேற ஓவரா வர்ணிக்கிற ஏதோ லவ் பண்ற மாதிரி டப்பாவி டேய் லவ் பண்றியா தெரியல மச்சான் ஆனா இந்த மாதிரி எந்த பொண்ணை பத்தி நான் ஃபீல் பண்ணதில்லடா அப்ப அது லவ் தானே கேட்கவே கேவலமா இருக்கு அது உங்க சித்தி நான் என்ன பண்றது நேச்சுரலாக நடக்கிற நடக்க விட்டேன் தான் வந்துச்சு மூஞ்சிலே குத்துவேன் இந்த கன்றாவி காதலாம் நேச்சுரலாக நடக்குதா இது வெறும் அட்ராக்ஷன் காமோ கொச்சையாக பேசாதரா எங்கள் ரெண்டு பேரும் நேரில் பார்த்து இப்படிலாம் பேச மாட்டேன் எங்களுக்குள்ள எவ்வளோ கெமிஸ்ட்ரி இது தெரியுமா அடி செருப்பால கெமிஸ்ட்ரியா தூ பார்க்க டக்கராக இருக்கா ஆனால் உன் சித்தியாக போயிட்டா செத்தாலும் ஒன்று கிடைக்க மாட்டான்ற வெறி இத்தனை காதல்னு சொல்லிட்டு சுத்துறியா ஏய் இது காதல் இல்லைன்னு முடிவு எடுக்கிறது நாங்கள் ரெண்டு பேர் தான் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சரிப்பா எனக்கு ரைட்ஸ் இல்லை இது காதல்னே வச்சுக்கோ அப்புறம் இப்படியே வாழ்க்கை பூரா கழிச்சிட்டு இருப்பியா இது ஒன்றும் அமெரிக்கா கிடையாது கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் இதை பற்றி முடிவெடுக்கோ நிறைய பேருக்கு ரைட்ஸ் இருக்கு அப்போ என்ன செய்வ எங்கே போகிற இதுக்கு பதில் சொல்லிட்டு போ அதுக்கப்புறம் போய் காதலிக்கலாம் ஏய் இதுவே நான் பொண்ணா பிறந்து அவ பையனா பிறந்திருந்தா தாய் மாமன் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல ஆம்பளனா லாஜிக் மாறி போயிடுமா தாய் மாமன் ஒண்ணுதான் தாய் சித்தி ஒண்ணுதான் இந்த கல்யாணம் நடக்கும்டா சவால் பார்க்க நல்லா தான் இருக்கான் ஆனா எனக்கு எனக்கா வயசாச்சு எதுக்கு இதெல்லாம் எனக்காகமா இந்த கல்யாணத்தை வச்சு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடலாம்ல என்னாச்சு வாடா நம்ம ரூபாண்டி பையன உன் சித்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன் இதே சாக்கா வச்சு உங்க தாத்தாவையும் பாட்டியும் கன்வின்ஸ் பண்ணிடலாம் உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்ற கேவலமா இருக்கான் என்னடா இப்படி சொல்லிட்ட ஆமா அசிங்கமா இருக்கிறான் அதுவும் தவிர இத்தனை வருஷமா உனால ஒண்ணுமே கன்வின்ஸ் பண்ண முடியல அப்பாவை இப்ப மட்டும் கன்வின்ஸ் பண்ணிடுவேன் நீ ஒன்னும் வேலைக்காவது சொல்றேன்
என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சொல்லு, சொன்னாதானே தெரியும். எதுக்கு அழுகுற? மீட் மீ, யுவர் பிக்சர்ஸ் வில் ரீச் டேட். என்ன இது? எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அமிச்சது. போய் சொன்னா பிரேக்கப் பண்ணிட்டேன். வேலை விஷயமா சென்னைக்கு வந்திருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் பேசினான். நானும் அவனும் ஒன்னா இருக்கிற போட்டோ எல்லாம் அப்பா கிட்ட காமிச்சிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். ரொம்ப 1970 ஸ்டைல் மெட்டலா இருக்க. எங்க அப்பா 1970 ஸ்டைல் ஃபாதர் தானே, ஒர்க் அவுட் ஆகும். என்னைக்கு இல்லாம இன்னைக்கே வந்து மெட்டா. ஃபேஸ்புக்கில் லுக்கிங் ஃபார் அ க்ரூம் வித் சிஸ்டர்னு ஸ்டேட்டஸ் போட்டேன். அதான் அப்படி போடு, கூட ஒரு ஸ்மைல் இருந்திருக்குமே. எதுக்கு இந்த வீண் விளம்பரம்? எங்கே வந்து முஞ்சுக்குது பார். அவன் இதோட சும்மா விடுவானா? நீங்கள் அப்பா பார்க்குறேன்னு சொல்லுவான், நாளைக்கு ஹஸ்பண்ட் பார்க்குறேன்னு சொல்லுவான். எப்போ பார்த்தாலும் இதே ஃபோட்டோஸ் வச்சு மெட்டிகிட்டே இருப்பான். நீயும் போய் நிற்கணும். போய் நீ நான் சும்மா விடணா? சரி, அழுவாத அழுவாத. இவன் கோவக்காரனா? இல்லை. அடிதடினே தான் இறங்குவா. சச்ச பயந்தாங்குழி. போகே, நான் பார்த்துக்கிறேன். உன்னை நான் பார்த்துக்கிறேன். Thanks. Raj, avana ஸ்ருதி, இரு இரு இரு, நம்ம பேசுவோம் வா. ஏண்டா அந்த பொண்ணு உங்களோட பிரேக்கப் பண்ணால் பிளாக்மெயில் பண்ணுவேனே? சார் யார் சார் நீங்கள்? நான் அவங்களோட பேச வந்திருக்கேன். அதுக்கு முதல்ல நீ அவளுக்கு மரியாதை கொடுத்துருக்கணும். பொண்ணுங்களை மதிக்கணும் உங்கள் அம்மா கற்றுக் கொடுக்கல? யோ சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. யார்? நாங்கள் பாய வச்சிருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். எந்த ஏரியாடா நீ? சார் எந்த ஏரியா? ஆனா சார் நான் வேணா வச்சிருவியா? அர்ற அர்ற டேய் அர்ற விஷ்ணா, அடி மாட்டான். அஷ்டா என்ன கிருஷ்ணா இது? நான் உன் கூட தான் பேசுவேன். எவனா சொல்ல சொல்ல கேக்க அடி சிற்பால. ராஜ், ஒரு 2 மினிட்ஸ் அங்க இருறேன் ப்ளீஸ். என்ன வேணும் உனக்கு? இப்படிலாம் நீ பண்ண மாட்டியே, பிளாக்மெயிலாம் பண்ற. சாரி, எனக்கு வேற வழி தெரியல. உன்னை எப்படியாவது மீட் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ண. வேற எப்படி கூப்பிட்டாலும் நீ வரமாட்டேன். ஃபேஸ்புக்கில் வேற ஸ்டேட்டஸ் போட்டிருந்த கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அதான் ஒரு வேகத்தில் செஞ்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனா உனக்கு என்ன? எனக்கு என்னவா? ஐ லவ் யூ, அஃப்கோர்ஸ் எனக்கும் வரும். அதுவும் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு உங்ககிட்ட வந்து சாரி கேட்கலாம் நினைக்கும் போது ஃபேஸ்புக்கில் அப்படி ஸ்டேட்டஸ் போட்டா எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணிப்பியா? ஃபைனலி, இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது போதும். அப்போ ஃபேஸ்புக்கில் போட்ட ஸ்டேட்டஸ் அது நீ பார்த்து ரியாக்ட் பண்ணுவேன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான். இன்ஃபேக்ட் சென்னைக்கு வந்ததே உன்னை மீட் பண்ண தான். குடும்பத்தை சேர்க்குறேன்னு சொன்னதெல்லாம் வெறும் சாக்கு தான். அப்போ புல்லட்லாம் கூட ஊர் சுத்தினது பார்த்தல? அதை நீ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், அதுக்கு தான் அப்படி செஞ்சேன். அப்போ அவன் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? சிச்சி, அவனா? இல்லை, நான் அவன் சித்தி. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு வயசு தான் வித்தியாசம். அதனால தம்பின்னு கூட சொல்லலாம். அவனை போய் எலிக்கிறான். ஏதோ
பிரச்சனையா? பிரச்சனையா? இல்ல இல்ல, நதிங்ஸ் ராங். உன்னை ப்ரொவோக் பண்ணதான் அந்த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லாம். இன்ஃபேக்ட் நீ ரியாக்ட் பண்ணலனா நான் அக்கா சொன்ன பையனே கல்யாணம் பண்ணியிருப்பேன். அதான் பண்ணல. ஆனால் நான் அடித்த கூத்தில் அக்கா குடும்பம் ஒன்று சேர போகுதுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டண்ட்டாக இருக்காங்க. என்னால் சத்தியமாக அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ ஓடிடலாம். இப்போவே எங்க பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இங்கேருந்து உடனே கிளம்பணும். எப்படி போகிறது? ஆ, பைக். பைக் எனக்கு ஓட்ட தெரியாது. எனக்கு ஓட்ட தெரியும், வா. அப்போ உன் தம்பி? ஆ, நான் பேசுகிறேன். ஏய் ராஜ், ஒரு நிமிஷம். ராஜ், ராஜ், அவன் தெரிஞ்சிட்டான். நாங்கள் போகிறோம். நாங்கண்ணா? அவன் பிளாக்மெயில் பண்ணது? அதெல்லாம் உனக்கு புரியாது. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். கல்யாணமா? ம். அப்பண்ணா, நீ என்ன, உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பண்ணிட்டா போச்சு. ஸோ க்யூட். எப்பயுமே விளையாட்டு தான்ல. இதெல்லாம் உன்கிட்ட தான் சொல்ல முடியும். என் அம்மா அப்பா, உன் அம்மா அப்பா எல்லாருமே ஓல்ட் ஃபேஷன். நீ மட்டும்தான் புரிஞ்சுப்ப. அண்ட் பைக்கை கொஞ்ச நாள் நான் போரோ பண்ணிக்கிறேனே. பெட்ரோல் தீர்ற வரைக்கும் ஓட்டிட்டு நிற்கிற அட்ரெஸை உனக்கு மெசேஜ் பண்ணி விடுறேன். அங்கேருந்து நீ எடுத்துக்கோ. ஐ நோ இட்ஸ் அ ஹியூஜ் ஃபேவர், பட் எனக்கு வேறு வழி தெரியல. ப்ளீஸ், ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹீஸ் பைக் ஏண்டா கொடுத்த? தெரியல மச்சான், அப்போ எனக்கு ஒன்றும் புரியலடா. திரும்ப கொடுத்துருந்தேன்னு சொன்ன. அப்போ என்ன உன்ன மாதிரி லூஸா? சத்தியமாக தரமாட்டா. முட்டா கொடுத்தா தானே இந்த பொண்ணுங்களை எப்படி தானே அவங்க மேலே பழி போட முடியும்? அத்தா எப்படி நடந்துக்கிட்ட? இந்த பொண்ணுங்களை பற்றி தெரியல மச்சான், ஆனால் அந்த சித்திங்களா இப்படி தான் இப்போ தான் எனக்கு புரியுது. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போவே சொன்னேன், எதுக்கு இந்த வம்புன்னு. லூஸு மாதிரி மூக்கை உடச்சிக்கிட்ட, பைக்கை விட்டுட்ட, இதில் சரண்யா கூட பிரேக்கப் பெற பண்ணிட்டேன். என்னது, பிரேக்கப் பண்ணலையா? சண்டை போட்டோம், பேசிக்கல. ஆனால் பிரேக்கப்னு சொல்லிக்கல. பைக் நிச்சயமாக வராதுல்ல? சான்ஸே இல்லை. ஹலோ சரண்யா, நான் பைக்கை விட்டுட்டேன். ஐம் சாரி. டேய் டேய், என்னாச்சு? Lights on! Coming here. Yeah, I'm here. Expression is going to come out. Next one. Coming here. Next one. All of them are here. Hey, what are you doing? I'm going to shoot a photo shoot. I'm going to tell you. Hey, what are you doing? Sorry.
சாய்னா சாய்னா சாய் டைம் ஆச்சுடா ஈவினிங் சப்மிட் பண்ணனும்டா ரெடி போஸ் லைட்ஸ் ஆஃப் படமே முடிஞ்சிருச்சு இருந்தாலும் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா இது ஆக்ஷன் படம் தானே இல்ல இல்ல உங்க மேல நம்பிக்கை இல்லாம இல்ல இந்த பசங்க சிரிக்கிறத பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு நான் வேற என் ஆள்கிட்ட பயங்கரமான ஆக்ஷன் படத்துல நடிக்கிறதா சொல்லிட்டேனா அதான் நான் எடிட்டர் வெளியே வெயிட் பண்றேன் கேட்டது கொஞ்சம் பதில் சொல்லுங்க சூப்பரா தூங்கி ரெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கு ஈவினிங் சப்மிஷன் வரல இன்னைக்கு காலைல தான் அவுட் எடுக்கவே முடிஞ்சது அதான் ஃபோன் கூட பண்ணல நேராக கொடுத்துடலான்னு இப்போ சிஸ்டம் ஃபார்மேட் பண்ணலாம்ல ஆ அடிச்சிரு ஒரு பென்ட்ரைவ் பேக்கப் பண்ணோம் ஒன் செக் என்னங்க சூப்பர்ரா தேங்க்யூ நோ ப்ராப்ளம் எப்போ சப்மிஷன் இன்னைக்கு ஈவினிங் ஓகே ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன் கார்த்தி சாப்பிட்டியா அவுட் சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறியா லைட்ஸ்லாம் என்ன தான் கொடுக்க சொல்லியிருக்கீங்க மறந்துட்டீங்களா கலக்கு கலக்கு கேஷவ் அண்ணா சிடி சப்மிட் பண்ணிட்டு வரியா இல்லைண்ணா ஒரு நல்ல குளிக்கல ட்ரெஸ்ஸும் மாத்தல ஒரே கப்பு குண்டா சொல்லா சிடி சப்மிட் பண்ணிட்டு வரியா பண்ணிடுறேண்ணா ம் அடுத்த படம் நீ ஹீரோ நான் பேசிக்கிறேன் நானே இது விடு நீ ஒரு படம் இத பாரு இது சிடி சப்மிஷனுக்கு இது ஒரு காப்பி பென் டிரைவ் ஓகே சரியா ஆனந்த் அண்ணா ஸ்டுடியோ தானே சரி நான் அதே தான் சிடி அவங்க கிட்ட கொடுத்துட்டு எனக்கு உடனே கால் பண்ணு சரி நான் கொடுத்த உடனே உங்களுக்கு கால் பண்றேன் ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவே நீ ஏமாத்த நினச்சனோ ஏன் மாட்டிப்ப ரெண்டு பஸ் அடிச்சனோ ஏன் ரெண்டு பஸ் அடிச்சனு சொல்லிடு ஆ வணக்கம் மைக்கே ம் தோஸ்து பேர் டில்லி ஏய் ஆ வணக்கம் ஆ நானும் நேரில் உன் கையாண்ட வந்து இன்னும் வெயிட் பண்ணியிருந்தேன் பார்த்துக்க நம்ம பையன் ஏய் வட்டா வரமைக்கு ம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்க ஊரில் கொஞ்சம் பஸ் அடிச்சிருக்கேன் அப்புறம் அத்தை வீட்டில் கொஞ்சம் நகை ஆ நாலு செல்ஃபோன் அடிச்சிருக்கேனே நீ எந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்தில் காதருத்தான் பட்டினேன் ம் அங்கே என்ன ஐஃபோன் அடிச்சிருக்க போகிற ஆமாம் என்ன ட்ரெஸ் இது நீலாம் பிக் பாக்கெட் அடிக்க வேணாம் உன்னெல்லாம் போலீஸ்காரன் பார்த்தான் சும்மாவே தூக்கி கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுருவான் யாரா சொன்னா பிக் பாக்கெட்னா இப்படி தான் இருக்கணும்னு என்ன பாரு என்னை பார்த்தா பிக் பாக்கெட் என்ன சொல்லுவான் இல்லைண்ணே அதான் மேட்ரு ரீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதுக்குன்னு தான் பப்ளிக் உங்ககிட்ட வருவான் அப்போ தான் நீ அவன் பர்ஸு கிட்ட போக முடியும் இதோ வரான் பாரு குண்டா அவங்ககிட்ட ஒரு பேக் இருக்கும் அதை அடிச்சுட்டு வந்து நீ ஷெட்டில் பாரு இல்லைனா பஸ்ஸை பிடிச்சி அப்படியே ஊருக்கு போயிடு
இந்த எடிட்டர் என்னடா சொன்னா சிஸ்டம் ஃபார்மட் பண்றானடா வெறும் எஞ்சி ஷாட்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னா பாஸ் இவரை எப்படி பிடிச்சீங்க தெரிஞ்சவங்களை வச்சு பிடிச்சுங்க ஓ இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்கிறார் அவரு ம் பண்ணுவார் பேமெண்ட்லாம் எப்படி நீங்க கொஞ்சம் உள்ள போய் கேளுங்களேன் சாரி பாஸ் ஏண்டா அந்த குண்டு தானே ஃபுட்டேஜ் தொலைச்சது ம் எல்லாரும் டென்ஷனா இருக்கும் அவன் மட்டும் ஜாலியா பாட்டு கேட்டிருக்கான் அவன் பயப்பட்டானா பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான் இது அவன் ஃபோன் ஃபுல்லா சாமி பாட்டு தான் இருக்கும் நான் எப்பெல்லாம் பயப்படுறானோ அப்பெல்லாம் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருவான் ஐயா கோபுரர் வாயா டைரக்டர் படம்லாம் போட்டு பார்த்தியா எப்படி வந்திருக்கு தெரியாம தான் கேட்குறேன் ஒரு சினிமா எடுக்கிறதுல உங்களெலாம் விளையாட்டா போச்சு இல்லை ஒரு நாலு பேர் ஒரு கேமரா ஒரு கிளப் போர்டு இருந்தா நீ எல்லாம் ஒரு டைரக்டர் இது பார் சினிமாசம் சொன்னாங்கிறதுக்காக தான் இந்த படத்தில் நடிக்க நான் ஒத்துக்கிட்டேன் தெரியாம தான் கேட்குறேன் ஒரு 15 நிமிஷம் சினிமா ஒரு 40 பேரை வச்சு சரியான நேரத்தில் உன்னால் படம் கொடுக்க முடியல நீ எல்லாம் நாளைக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்து 4000 பேரை வச்சு எப்படி சமாளிக்க போற இப்படி கையை கட்டிக்கிட்டா இத பாரு எவன் ஒருத்த முதல் வாய்ப்பை தவற விட்டானோ அவன் அங்கேயே தோத்துட்டான் தோத்தவன் மறுபடியும் ஜெயிக்கிற வரைக்கும் அவனுக்கு எங்கேயுமே இடம் இல்லை ம் என்ன இருக்கு பாரு பர்சன சிடி பென்ட்ரைவ் ஆ பென்ட்ரைவ் எல்லாத்தையும் உள்ள போட்டு பர்ஸ் மட்டும் எடுத்து போய் சரிண்ண எவ்வளோ இருக்கு 2000 சில்லறண்ண பர்ஸ் அடிச்ச உடனே பணத்தை எடுத்துட்டு பர்சத்துக்கு போட்டுருணும் நான் ஃபஸ்ட்டு அடித்த பர்ஸ் இன்னும் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் நீ என்ன பண்ணுறா அந்த 2000 ரூபாய் எடுத்துகிட்டு ரிச்சாக ஒரு ஷர்ட் சரிண்ணா நல்ல காலேஜ் பையன் மாதிரி வாங்கி போட்டு இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து நீ ஷர்ட்டில் பாரு என்னடாச்சு முதல் வாய்ப்பை தவற விட்டானோ அவன் அங்கேயே தோத்துட்டான் தோத்தவன் மறுபடியும் ஜெயிக்கிற வரைக்கும் அவனுக்கு எங்கேயுமே இடம் இல்லை ஏய் எதுக்கு சிரிக்கிற வெக்கமா இல்ல ஓ அந்த ஆள் என்ன தானே திட்டினா உங்களை இல்லை இல்ல முதல்ல அந்த ஆள் சொன்ன மாதிரி வரங்க வேலைக்கு போங்கடா என் பின்னாடி வராதிங்க எல்லாம் இந்த குண்டு நாள் தாண்டா ஏண்டா டேய் பசம் போடா என்னடா நான் அவன் தான் பேக் அடிச்சது யாருடா இந்த பின்னாடி நிக்கிறான் அவன் தான் பேக் அடிச்சான் கன்ஃபார்மா சொல்றான் அவன் தான் அண்ணா இருங்க நல்லா தெளிவா பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க இருங்க அண்ணே எனக்கும் சினிமா தானே எப்படியோ வந்து எடுக்க எங்கதான் வந்து அவனும் அவன் தான் தெரிஞ்சிருச்சுல ஏதாவது யோசிப்போண்ணே யோசினே சொல்லுங்க
அப்பா திரும்பிடிக்குது இது நம்மள்தா இறங்கடா கீழ இறங்கடா எந்த ஏறடா நீங்க வண்டி ஏறுதுடா உன்னதான் கேக்குறேன் வண்டி ஏறுதுடா சாவி கொடு வண்டியை கவனம் ஸ்டேஷன்ல கம்பெனி கொடுத்த நாலு நாளாவது பெரிய சாவி கேக்குற ஒரு நிமிஷம் ரா ஹலோ பாஸ் ஹலோ பாஸ் பாஸ் உங்களதான் இங்க வாங்க உங்களதான் இங்க வாங்க என்னம்மா என்ன ஏரியா வந்து வண்டி தூக்குறான் பாஸ் ஏய் தம்பி எந்த ஏரியா உங்க ஏரியா தானே இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நாலு வண்டி தூக்குறானேடா ஏரியா விட்டு ஏரியா வந்து எங்க ஏரியாலே வண்டி தூக்குறியா சாவி கொடுறான் கேக்குறது மேல பதில் சொல்டா சாவி கொடுறான் டேய் தம்பி இங்க கேட்டா இங்க பேசுறா அத விட்டு அங்க பேசிட்டு இருக்கா சாவி கொடுக்க முடியுமா முடியாதா இவ்ளோ தூரம் சொல்லுகிறோம் சாவியை குட்டே குடுன அடி போடுப்பா அந்த கழுத்த மட்டில ஒன்னு போடு பஸ் 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 டிவி ஷோ பஸ் கூல் அங்க பாருங்க கேமரா பாருங்க சரிங்க 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 பஸ் அப்பதான் டிவில நல்லா தெரியும் சூட் ஆயிட்டாப்ல டிவில வருமா சரிங்க பஸ் ஹாய் சரிங்க அங்க பாருங்க டிவி ஷோ ஹாய் ஸ்மைல் தேங்க்ஸ் பஸ் தேங்க்ஸ் பஸ் ஓகே சீ ஏ அந்த ஒன்னு அந்த ஒன்னு மடக்கு கை கொடுங்க கொடுங்க பாஸ் இந்தாங்க சாப்பிடுங்க ஏன் இவ்வளோ சூடாக இருக்கீங்க வண்டி உங்களுக்கு தானே அப்புறம் என்ன சரி பாஸ் பாய் வண்டி ஆறுதுண்ணே தெரில வண்டி எடு சரி நான் சொல்ற வரைக்கும் வண்டி எடுக்காத நான் சொன்ன உடனே கார் ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு வாசல் அடிச்சிட்டா வண்டியை ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்றா அவனுக்கு நம்ம கேப் டிரைவ் பண்ண எதுமே கிடைக்கல திருச்சி ஓடுடா தெரியாது இங்க இருக்க பாரு குண்டா இவங்க தான் பேக் அடிச்சான் இவன் தானா எவ்வளவு இருந்தது ரெண்டாயிரத்தி சில்லறை ரெண்டாயிரத்தி சில்லறை பார் 3000 வாங்கிக்கோ உன் கையில இருக்கிற தூக்கி போட்டுரு பணம் பொருள் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அந்த பேக்ல இருக்கிற சிடி பென் டிரைவ் அத கொடுத்துட்டு இத எடுத்து உன் பேக் எடுத்ததே அதுல இருக்கிற பணத்துக்காக உன் சிடி பென் டிரைவ்ல எனக்கு தேவையில்ல தூக்கி போடு இன்னும் ரெண்டு மணி நேரத்துல அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரல ராத்திரிக்கு மேல நீ உயிரோட இல்ல நானும் உயிரோட இல்ல தூக்கி போறா ஓ அப்போ நீ இதெல்லாம் செத்துருவல அந்த சிடி பென் டிரைவ் இல்லாம நான் எப்போ செத்துறேன்டா
இப்போ இதெல்லாம் நீ சாவு அந்த பேக் என் கை கடிக்காம இது எவன் கைக்கும் போகாதடா ஏய் எங்க இருக்கீங்க பெரம்பூர் டிப்போ பக்கத்துல இருக்கிற கேரேஜ் கொண்டு வாங்கடா பசங்கள எல்லாத்தையும் வா மச்சான் பெரிய பிரச்சனைடா பெரம்பூர் டிப்போ பக்கத்துல இருக்கிற கேரேஜ் கொண்டு வா ஹலோ எல்லாம் எங்கடா இருக்கீங்க மச்சான் அந்த பிக் பேக்கெட் பசங்களோட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா எல்லாம் வாங்கடா மச்சான் மச்சான் நான்தான் நினைச்ச மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுடா இந்த பெரம்பூர் டிப்போ பக்கத்துல இருக்கிற கேரேஜ்ல அந்த டிப்போ பக்கத்துல அங்கதான் உடனே வர சொல்லு இப்போவே ஹலோ அடுத்த அரை மணிநேரம் கால் பண்ணாதடி பேடி பேடின்றல்ல எல்லாம் சிக்கிட்டாங்க சார் யாருன்னு தெரியல ஆமாம் ஆமாம் எல்லாரையும் பிடிச்சிட்டேன் இங்கே பெரம்பூர் பிரிட்ஜு கிட்ட சார் நீங்கள் வண்டி அனுப்புங்க எல்லாரும் தூக்கி போட்டு வந்துடுறேன் ஆ சார் 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 ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் சார் 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 இந்த சைதாப்பேட்டை இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க யார் ராணி இல்ல சார் நான் ஒரு டைரக்டர் மணிரத்னமா இல்ல சார் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் எங்க ஃபுட்டேஜ் அவங்க அடிச்சிட்டாங்க சார் அதனால தான் சார் இந்த பிரச்சனை அதுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் வர அளவுக்கு பிரச்சனை பண்ணுவீங்களா இல்ல சார் எங்களால எந்த பிரச்சனையும் இல்ல சார் இந்த பசங்க தான் போய் உட்காரா சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அக்யூஸ்ட்லாம் இல்ல சார் நீ அக்யூஸ்ட் இல்ல நான் போலீஸ் போய் உட்காரா என்ன சார் டேய் சொல்றே இல்ல போய் உட்காரா இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று நீங்கள் வேணான்னு ஒதுக்கி வச்சிருந்த அந்த நாட் ஓகே ஷார்ட்ஸ் எல்லாம் ஏதாவது மேட்ச் பண்ணி காலையிலுக்குள்ளே சப்மிட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வாக் ஓவர் தான் சப் டு இல்லை வாக் ஓவர் தான் ஃபைனல்னா நான் அவனுக்கு பின்னாடி போகிறதுக்கு முன்னாடியே அது பண்ணியிருப்பேன்
நீங்க கொஞ்சம் அந்த நாட் ஓகே ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. அதெல்லாம் விட்றா, ஓம் படம் கூட ஏதோ அவார்டு வாங்குச்சுல்ல. ஹூ, பெஸ்ட் ஆக்டர். ஹோ, ஆக்டர் ஸ்டூடெண்ட் சார்ல அந்த ஆளு ஃப்ரேம்ல வந்தாலே அவார்டு கொடுத்துறானுங்களா? இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக ப்ளூபஸ்க்கே அவார்டு கொடுத்தானா? அது உங்கள் படமாக தாண்டா இருக்கும். ஆமாம், அவர்கிட்ட அவார்டு கொடுத்துட்டியா? இல்லைடா, அந்த ஆள் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாரா? ஏதா பெருசாக பண்ணிட்டு போய் பார்க்கணும். அண்ணா, ம், ஷார்ட் ரெடினா? ஓ ஓகே, நீ போ. டேய், முக்கியமான ஷார்ட்டு, வந்து பாரு. ரோலிங், ஆக்ஷன். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக இருக்கிற விஷயம் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம். நேர்மையாக வாழறவனுக்கு கடைசி வரைக்கும் அழிவே கிடையாது, அவனை யாரும் அழிக்கவும் முடியாது. ஆனஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. என்ன முழிக்கிற, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? கவரிமான் கதை தெரியுமா? காட். என்னப்பா, டேக் ஓகேவா? டேய், என்ன பண்ற, ஷார்ட் போயிட்டு இருக்கடா. டேய், என்னாச்சு தம்பி? எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. டேய், நான் ஒரு ஆர்டிஸ்ட், 2000 ரூபாய் கொடுத்தா போலீஸாக நடிப்பேன், மிலிட்டரி ஆஃபீஸராக நடிப்பேன். நீ அக்யூஸ்ட் இல்லை, நான் போலீஸ், போய் உட்கார்றா. தேவையில்லாம தம்பி சொன்னா கேளு. அவன் பேர் மைக்கு. ஏரியாவில் பர்ஸு, ஃபோனு, காரு, பைக்கு எது திருட்டு போனாலும் அதில் அவனுக்கு பங்கு இருக்கும். ஆனால் அவன் பேர் வெளியே வராது. அவனுக்கு கீழே எப்பவும் 10 பேர் வேலை செய்வாங்க. அவனுக்கு தான் அவன் பலம். எப்போது பிரச்சனை லாக் ஆனால் என்னை கூப்பிடுவான். இப்போ அவன் இங்கே வரணும், வர சொல்லு. அவனெல்லாம் பிடிக்கவும் முடியாது. ஒரு இதை செய்யறதுக்கு எவ்வளோ வாங்கினேன்? ஓ ஓ, நான் என்னை சுற்றி இருக்கிற இந்த 10 பேர், எங்கள் ஒட்டுமொத்த சினிமா கனவு, இதுக்கெலாம் நீங்கள் முடிவு பண்ணது வெறும் என் வரைக்கும் விட்டுரு. அவனெல்லாம் பிடிக்கணும்னு நினச்சின்னா அவ்வளோதான். யோ, இது யார் நடித்த படம் தெரியுமா? ஆக்டர் விஸ்வநாத் நடித்த படம். நீ பேசுறியே, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் கொண்டு போய் காமிச்சேன்னு வச்சுக்கேன், நீ சொல்கிற மைக்கிள், சைக்கிள் எல்லாருக்கும் ராட் அடிச்சிருவாங்க. நிஜ போலீஸ் தூக்க சொன்னதே அவன் தான். அவனை போய் கேளுற. என்னடா பார்க்குறீங்க, ஷார்ட் ஃபிலிம் செலெக்ஷன் வச்சு அதில் தினேஷ்னு ஒரு பையன் வந்தான் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? நடிக்கனாவே ஒத்துக்கல. அவங்க அப்பா 30 வருஷமா எவ்வளோ பெரிய நடிகன், அவர் என்னெல்லாம் பண்ண முடியும்னு காமிச்சார் பாத்தியா? வேஷதாரி புரியலையா? நடிகண்டா. ஏய், அந்த அவார்டு எங்க இருக்கு? எதுவுமே ஜெயிக்கல, எந்த அவார்டுமே வரலன்னு சொன்ன. எஸ் டாட், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஃபிலிம் எதுவுமே கிடைக்கல. என்ன ஆக்டர் இல்லைன்னு சொன்னால, அவனை டைரக்டர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆ, ஆனால் பெஸ்ட் ஆக்டர்னு நீங்க தானா? இதெல்லாம் பண்ணது நம்ம தான், அவனுக்கு தெரியுமா? அவன் உள்ள வரும்போது உன் மூஞ்சியை காட்டாத உள்ள போ. இல்ல டாட், அந்த தோத்து போன மூஞ்சியை நான் அப்பா. நீ இவ்வளவு பிரச்சனை கொடுத்த பிறகும் ஒரு அவார்டு வாங்கிட்டு என்ன பார்க்க வந்திருக்கான், தோத்தது அவனா?
உள்ள போ. பாயா ஜெயிச்சிட்ட போல. உங்களுக்கு சொந்தமான பொருள் ஒன்று என்கிட்ட இருந்தது, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நல்லா நடிச்சீங்க சார். நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமா? என் பேனர்ல முதல் படம், ஒன் டைரக்ஷன்ல கைகுடியா கை கொடுங்க டைரக்டர். வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி. சுருட்டபுடி வெள்ளம்பால் 10 உடன்பால் 10 போய் சொல்லுப்பா. உடன் பால் 10 குண்டா. ஏண்டி அவங்க ரெண்டு பேரையும் பத்தி தெரிஞ்சுதான் நீ இதை சொல்றியா? இன்னவே என் பிள்ளைக்கு அவன் கொள்ளியே வச்சிருப்பான்டி. இன்னொருத்த என்னடா சுடுகாட்டுல கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கேட்ட மாட்டேன்றான். பேரை வச்சிருக்காங்க பாரு ரெண்டு பேருக்கும், தோசை பிரான். தானிக்கு தீனிக்கு என்னங்க சம்பந்தம்? நம்ம பாஸ்கை கனவுல வந்து சொல்லிருக்கா அதை செய்யலிக்காதா? அது காதம்மா, நம்ம பையனோட கடைசி ஆசைங்க, இது கூட செய்யக்கூடாதா? டேய் கண்ணாடி கட்டுறா. இதுகோ அஞ்சலி தேவி. இதுதான் நம்ம பாஸ்கி. இதுலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா என் கொடுக்க ஆத்மா சாந்தி இடத்துக்கோசம். இதை நீங்க ரெண்டு பேரும் கொண்டு போய் ராமேஸ்வரத்துல கரைச்சிடுங்கப்பா. இது பாஸ்கியோட உத்தரவு. ஜாகிரதையா போயிட்டு வாங்கப்பா. என்னடா வாங்கடா இங்க. இது செத்தவங்களுக்கு வாழறவங்க கொடுக்கற கடைசி மரியாதை. அதையும் தாண்டி இது என் பிள்ளையோட அஸ்தி. ஏதாவது ஏடா குடமா நடந்தது மோவனா? பாஸ்கி அப்பா நம்ம இவ்வளோ கேவலமாக இட போட்டுருப்பார்னு நினச்சி கூட பார்க்கலடா. சரி, ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பாரு. நீ வேற அந்த சுருட்ட. டேய் சிரிக்காதடா, நான் தெரியாமல் தானே பண்ணேன். சரி சரி, ஃப்ரீயா விடு. நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு அப்படிச்சிருக்காங்க. வண்டியை நேராக ராமேஸ்வரத்துக்கு. டேய் டேய் என்னடா அது, செம்ம எடுக்கு மச்சான். வெயில் வேற, டக்குன்னு 2-2 வருஷம் கிளம்பிட்டே இருக்கலாம். மச்சி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லாலடா. ராமேஸ்வரம் வரைக்கும் வண்டி ஓட்டணும்டா. ஜஸ்ட் 2 drinks. பாஸ்கி கூட இதுதான் பண்ணிருப்பான். டேய் என்னடா பண்ற மச்சா,
மோனிகா வைன்ஸ்ல நம்ம மூணு பேர் சேர்ந்தனா குடிச்சிருக்கோம். சியர்ஸ். சார் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம். சரி சாரே, ஐ ஃபீல் வெரி பேட். உங்க ஃப்ரெண்டோட அஸ்தியான இது எந்த ஒரு சோகம். குருவாயூரப்பா, இன்னொரு ரவுண்டு சேர்ந்து அடிக்காம். ஏய் என்னடா பண்ற? நம்ம மட்டும் தான் அடிக்கிறோம், பாஸ்கி அடிக்கவே இல்ல. நீ அடி மச்சி. ஏய் சே, யாரு? பாஸ்கி அப்பா. எங்கடி அந்தற? நீ தான உரச்சா? நீயே பேசு. நான்ங்கடா உரச்சா? இது ஃபைட்டிங் ஆன நேரம் இல்ல. எடோ சொல்லுங்க அங்கிள். கிளம்பிட்டீங்களா? யா அங்கிள், ஆன் தி வே. என்னடா இவ்வளவு சத்தமா இருக்கு? பெட்ரோல் பங்க்ல இருக்கோம், வேலை ஏதோ ஏத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம கூட்டமா இருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? யா அங்கிள், டோன்ட் வரி, நாங்க பத்திரமா போய் கரெக்ட் வந்துறோம். Thank you sir. Thank you so much. No problem. சரி நான் வரட்டேன். எங்க சார்? அடேங்க சார், இன்னொரு ஒரு அடிச்சு போங்க. இல்லை குறைச்சி அர்ஜென்ட்டாக திண்டி வேணும் போகணும். திண்டி வேணுமா? நாங்களும் அந்த வழியை தான் போகிறோம், நீங்கள் என் கூட வரக்கூடாது. எதுக்கு உங்களுக்கு வீண் சர்மம்? ஓ அப்படியா, ஓகே ஓகே சார். அட சும்மா வாங்க சார், எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக எங்களோட தான் வரீங்க. பஸ் இது கொஞ்சம் பின்னாடி. இந்த பேர் சசி, சசிகுமார். அவன் பேர் தோசை. தோஷியோ? ஐம் ரமேஷ். பி ரமேஷ் அல்லைஸ் ப்ரா. பிரா தோஷ, ரெண்டு பேரும் வள்ளிய ஜோக்கராடும் காமெடி பீஸ் பண்ணி தோஷ. டேய் என்ன தோஷ? இல்ல தோஷ. ராமேஸ்வரம் போயிட்டு இருக்க ஓகேண்ணா, தேங்க்ஸ். என்ன சார், நல்லா சொந்திக்கிட்டீங்களா? சாரி, உங்கள் காரா? ஆமாம் சார், உங்களுக்கு எப்போ அடிக்குதோ என் கார் முன்னே வந்து சொந்திட்டு போங்க. ஒரே புழுக்கமாக இருந்துச்சு அதனால தான். ம், சரி. ஒரு மினிட். பறையும் കളിച്ചു, ഞാൻ ഫുള്ളായിട്ട് കളിച്ചു, ഹെൽത്തി ബോയാണ്. എന്താ ഇഷ്യമില്ല കുട്ടി, കളിച്ചു? എന്താ കളിച്ചു? ദോശയാണ്. ഇവിടെ എനിക്ക് ലിഫ്റ്റ് കൊടുത്ത ആള് പേരും ദോശയാണ്. വേണ്ട, അവനെ വണ്ടിയിൽ എത്തണ. മച്ചാ, വൈൻ ഷോപ്പിൽ നിറയെ ഹെൽപ്പ് പണിയിരിക്കാറ. അതുക്ക് വണ്ടിയിൽ എത്തിരുതാ? എന്ത ഇഷ്യമില്ല കുട്ടി, നിങ്ങൾ ശാദാ ദോശയാ ഇല്ലെങ്കിൽ മഷാൽ ദോശയാണ് വിളിച്ചു. என்ன கொஞ்சம் இறங்கி வண்டியை தள்ளுறீங்களா? ஓ, கார் புஷிங், நோ ப்ராப்ளம். பிள்ளைக்குட்டி
கார் ப்ராப்ளம் ஆயி நான் ஸ்ட்ராங் பாய் இல்லை வண்டி தள்ளணும் ஒரு நிமிஷம் கால் செய்ய ஹலோ ஹலோ பாஸ், ஒரு சின்ன ப்ராப்ளம். பாஸ்க்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? ஆமாம் வச்சி, அவனை விட்டு ராக்கெட் அடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கடா. முக்காவாசி ராக்கெட் அவனே அடிச்சிருப்பான். ஏன்டா சொல்ல மாட்டீங்க? செம்மையா இருக்கும் மச்சி. பாஸ்கி வாய்ஸ் கேட்ட மாதிரியே இருந்துச்சு. எனக்கும் கேட்டுச்சு மச்சா. ஹலோ, கேட்டுச்சு மச்சி, வா போய் பார்க்கலாம். ஏசு உன்னை காப்பாத்துவார். ஏசு ரட்சிப்பார். டேய் படத்துல இப்படிதாண்டா வரும். ஏசு உங்களை காப்பாத்துவார். கான்டாக்ட் 2364. டேய் படத்துல நம்பர் நம்ம சொல்லுவாங்க. டேய் சுமாரா, போய் கதவுத்தரடா. காத்து வரட்டும். காத்தாவது கூத்தாவது உள்ள பேய்களை பண்ணாட. டேய் அதான் ஏசு காப்பாத்துவார் சொல்றல. ஏசு உங்களை காப்பாத்துவார், உங்களை கைவிட மாட்டார். பாத்தல ஒண்ணுமே இல்ல. ஏசு காப்பாத்துற சொன்னேனேடா. டேய் காத்தடிக்குறா. ஏதா பாட்டு பாடுற. டேய் சிக்கலட்டு சிக்கலட்டு சிட்டு குருவி. ஏசு பாட்டு பாடுறா. ஏசு உங்களை காப்பாத்துவா, உங்களை கைவிட மாட்டார். காண்டாக்ட் 2364. அடுத்த லைன் பாடுறா. அடுத்த லைன் தெரியாத மச்சி. அப்ப வேற பாட்டு பாடுறா. கூப்பிட்டீங்களா பாஸ்? நான் கூப்பிடல பாஸ், நான் கூப்பிடல. என்னாச்சு? செம்ம ஸ்டஃப் மச்சான். ஆமா மச்சி. என்னடா பண்றீங்க? ஒண்ணும் இல்ல சார். என்ன ஃபுல் சரக்கா? இல்ல சார், லைட்டா தான் அடிச்சோம். கீழ இறங்கடா. சார் சார் ப்ளீஸ் சார், ஃப்ரெண்டோட அஸ்தே கரைக்க ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார். புதுசு புதுசா பொய்யா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஸ்டேஷனுக்கு சார். சத்தியமா சார். டேய் அந்த அஸ்தியத்தை காமிடா சார். அஸ்தி இது அஸ்தி நான் நம்பணும் சார். சத்தியமா இது ஃப்ரெண்டோட அஸ்தி சார். வர வழியில பானை உடஞ்சிருச்சு. டே நீ போய் அந்த வண்டியை நிறுத்த. ஆ ஓகே சார். ட்ரங்க் டிரைவ் ஆச்சு, எப்படி விட சார்? நாங்கள் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு சார், இப்போ ஸ்டடியாக தான் இருக்கோம். ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். டே நித்ரா டே சிரிட் இருக்கா? ஆ இருக்கு சார். டே நிறுத்துறா. என்ன சார் கஞ்சடா? என்னங்கடா இது? கஞ்சா சார். இது தெரியாம எப்படி போலீஸ் நீங்க? பெரிய மாணிக் பாஷா ரேஞ்சில் பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன். அபு கறிக்குட்டி
ஜோஜோ மஞ்சிரான் மோகன்லால் என்ன இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? நீங்க யாரோட ஆளு? போன வருஷம் வரைக்கும் நான் ஜோதியோட ஆளா இருந்தேன் சார். இப்ப நாங்க ரெண்டு பேரும் சிங்கிள் சார். என்ன காமெடி பண்றீங்களா சார்? அது என் ஃப்ரெண்டோட அஸ்தி சார். அது கரைக்க தான் சார் நாங்க ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். யோ இத துறைய திண்டிவனத்தில் அர்ஜென்ட் பணி உண்டு, குறைச்சு டிராப் செய்தால் நன்னாயிட்டிருக்கும். அப்போ கஞ்சா? கஞ்சாவும் அவந்துதான் சார். அப்புதான் கொஞ்சம் சொல்லுங்க. அந்த சரக்கோட வார்த்தை எவ்வளவு சொன்னீங்க? ஒரு 2 கோடி ரூபாய் இருக்கு சார். ஓகே, இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. இனிமே இந்த ஊர் பக்கமே பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? ஓகே சார், போங்க. டேவிட். எஸ் சார். அப்பா ஒரு வழியா தப்பிச்சோண்டா. ஆனா அந்த சஃப புடிங்க வச்சிட்டாங்களேடா, லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சஃப நடிச்சதே இல்லடா. போதல பாஸ்கர் ஜீசஸ்லாம் வந்தாங்கடா. என்னது உனக்குமா? நமக்கு மட்டும் ஏன்டா அந்த மாதிரிலாம் நடக்குது? கோக்கைன் விற்கிறவனுக்குலாம் நம்ம லிஃப்ட் கொடுத்துருக்குறோம். அந்த இன்ஸ்பெக்டர் எவ்வளோ வருதுன்னு சொன்னார்? 2 கோடி. நிஜமாவா? என்னடா நான் இல்லை பின்ன என்ன அப்படி பாக்குற? வேணாம் மச்சான், பாஸ்கர் உட்கார்ந்திருக்கான். கதவு தர முடியலாம். என்னங்கடா போடல? அட்லீஸ்ட் ஏதாச்சும் பேசுங்கடா. நீ இன்னும் சாகல? சாகலனா இது எப்படி? அப்போ நீ பேயா? அப்படியும் சொல்லலாம். எதுக்கு வந்த? டேய் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தாண்டா வந்தேன். எப்போ போற? எதுக்கு போனோம்? இனிமேல் ஃபுல்லாக உங்களோட தான். நீங்கள் எங்கே போனாலும் உங்களோடய வருவேன். இந்த பட்டணத்தில் பூதமில் வர ஜீவம்பா மாதிரி. அதே தான். சூப்பர் மச்சி, அப்போ ஒன்று பண்ண, போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் விட்டு வந்த ஸ்டஃபை திருப்பி எத்தனை பார்ப்போம். டேய் லூசாடா நீ, அவன் செத்துறான்டா பேய் மச்சான். அவன் அவன் அஸ்திய கரைக்கு தானே ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கோம். மறண்டியா? எங்க அம்மா சொன்னது தானே. டேய் அதனை போட்டு பிளான்ரா? ஏன் டேய் ரோட் ட்ரிப் போகலான்னு எவ்வளோ நல்லா ஆசைப்பட்டிருந்தோம். நான் உயிரோடு இருக்கும்போது தான் போக முடியல, அட்லீஸ்ட் இப்பயாச்சும் போகலாம்ல. சரி அதெல்லாம் விடு, உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நீ ஒன்று சொல்ல தேவையில்ல, நாங்கள் விடியத்துக்குள்ளே அஸ்திய கரைக்கணும். நீ கிளம்பு.
டேய் அஸ்திய கரச்சன ஒரேடியா போய்டுண்டா அப்பா நல்லது டேய் ப்ரா பிரமியர் இத பார் நீங்க ரெண்டு பேரும் அஸ்திய கரக்க மாட்டீங்க சத்தியம் பண்ணுங்க உங்க ரெண்டு பேருக்கும் சம்ம மேட்டர் னு சொல்றேன் டேய் என்ன நம்புங்கடா நான் சொல்றது மட்டும் கேட்டிங்கனா நாளைக்கே நீங்க ரெண்டு பேரும் கோடீஸ்வரன் கோடீஸ்வரனா ஆமாண்டா நீ முதல்ல மேட்டர் சொல்லு அதுக்கு அப்புறம் நாங்க சத்தியம் பண்றோம் நீ முதல்ல வண்டி எடு பின்னாடி போலீஸ் வருது என்ன விஷயம் சொல்ற சொல்றேன் சொல்றேன் நீங்க சசிகுமார் சசிகுமார் ஒருத்தனுக்கு லிஃப்ட் கொடுத்தீங்களா ஆமா மச்சி அவன் ஒரு ட்ரக் டீலர் தான் நம்பவே முடியல ச்சே தெரிஞ்சிருந்தா அவங்கிட்ட சீப்பா கஞ்சா வாங்கிக்கலாம்டா நல்ல வேலை அவனை கழட்டி விட்டோம் மாற்றாச்சே அவன் கூட இருந்திருந்தா நேரத்துக்கு ஜெயில தான் இருந்திருப்போம் அவனை நம்பி எப்படிரா 2 கோடி வரத்து கோகைன் கொடுத்தாங்கன்னு தெரியல பிரா அண்ட் தோசை மீட் 2 கோடி 2 கோடி மீட் பிரா அண்ட் தோசை ஜெய் 2 கோடி மச்சி எஸ் ஜெய் நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் பொருள் தான் பணம் இல்லை பணம் முதல்ல வரட்டும் அதுக்கப்புறம் கூத்தடிக்கலாம் நீ வண்டி எடு நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கிறேன் சார் வாங்க 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 அட முதல்ல உட்காருங்க வாங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க என்ன சாப்பிடுறீங்க பாஸ் அட முதல்ல என்ன வேணும் சொல்லுங்க பூஸ்ட் டேய் தம்புடு சொல்லுங்க சாருக்கு பூஸ்ட் போ கொண்டு வா சரி பாய் நூதன சம்வத்சர சுபகாஷலு யூ ரெடி நான் சமகாஷலுல இருக்கேன் கடுப்பேதா ஷட்டி ரொம்ப ஓவரா பேசுற நீ இதென்ன காலேஜ் காலேஜா போய் புட்டல் வைக்கிற மாதிரி நினைச்சியா நாளைக்கு நேரத்துக்கு வந்து சேரு வரலன்னா நானே உன் சங்கர்த்திய நாய்க்கு நாஸ்தாவை போட்டுருவேன் புரிஞ்சுதா ஷட்டி ஓகே ஓக்க மாட்டா சப்பாலி கோவாக்கே பெரிய டானார்னு வந்த கோவிந்த் ரெட்டிடா என் எக்ஸ்பீரியன்ஸ் உன் வயசை விட ஜாஸ்தி நாளைக்கு காலையில் சரக்கு உன்கிட்ட வரலன்னா நானே என் சங்க வெட்டி உனக்கு குரியரில் அனுப்பி வைக்கிறேன் அதை நீயும் உன் நாயும் வச்சு விளாண்டுக்கோங்க ஜப்பால ஏண்டா சரக்கு வச்ச காஞ்சிபுரம் செக் போஸ்டில் 10 போலீஸ் கார் சேர்ந்து ஒரு வண்டி போல் விடாது செக் செய்து நம்மோட சரக்கு கண்டுபிடிக்கான் பாடலன்னு ஒரே காரணம் கொண்டு ஞானதி ஸ்டப்பாலில் வச்சது என்ன சார் நல்லா சுரிஞ்சிட்டீங்களா சாரி உகக்காரா ஆமா சார் அந்த விட்டு சரக்கு ஸ்டப்பால இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன்டா இறங்கி போய் வண்டியை தள்ளன வண்டி ப்ராப்ளம்னு பரஞ்சு அதான் ஹெல்ப்புக்கு ஹெல்ப்பு என்னடா பாக்குற நீ கேட்டிய பூஸ்ட் சரக்க தொலைச்சிட்டு பூஸ்ட் என்னடா காய்கறி ஓட்டுற கத்தியா இதை வச்சு வெட்ட வேணாம் அண்ணி சொல்ல சொன்னாங்க ஏய் போடா அண்ணே உன்னை செய்யண்டனே தம்பி வரினே எழுந்துரே டுக்கார் இந்த பையில 18 பொட்டலம் இருக்கு ஒவ்வொன்றும் 1 கோடி நீ மட்டும் சரக்கு எடுத்துட்டு வந்திருந்தா இந்த பையோட மதிப்பு 20 கோடி தம்பி என்னடா அப்பனா இருந்தாலும் உன்னால கண்ட கண்ட வண்டியும் பேச்சு வந்து ஹலோ ஹலோ ரெட்டியா நான் பாஸ்கர் பேசுறேன் இந்த அங்க நான் கொடுக்க வேற சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன ரஜினிகாந்தாடா சரி விஷயத்துக்கு வரேன் உங்ககிட்ட டீல் பேசணும் என்ன பேசணும் என்கிட்ட கொக்கைன் இருக்கு 2 கோடி ரூபாய் வருது டீல் வேணுமா வேணாமா
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். செப்பு சரக்கு நல்ல சரக்கா? செம்ம சரக்குங்க. ஏ கிரேட் சரக்குங்க. நாளை காத்தால 7 மணிக்கு பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் பீச்சுக்கு வந்துரு, அங்க முடிச்சுக்கலாம். சீக்கிரம் வந்துருங்க, எனக்கு வெயிட் பண்ணலாம், பழக்கம் இல்ல. கலையிருமிச்சு. என்னடா ஏன்டா உம்மன் இருக்க? ஒன்றும் இல்லை. டேய் சொல்றா, எனக்கு நோ இதெல்லாம் பெரிய பிரச்சனை போய் முடியும்னு தோணுது. அடாடா, இவன் வேற தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி அதையே சொல்லிட்டுருக்கான். உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? மச்சான் இப்போ சொல்கிறேன், கோக்கை நான் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்போம். ஏய் என்ன யாரா தானம் கொடுப்பனே தவிர போலீஸ்கார மட்டும் கொடுக்கவே மாட்டேன்டா. லைட்டாக கஞ்சா அடிச்சதுக்கு அடிச்சு நொங்கு நொங்கு நொங்க தரேன்டா, கொடுக்க மாட்டேன். என்னடா ரிஸ்க் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க? ஏய் அப்படி என்ன ரிஸ்க்கு? போலீஸ்கிட்ட மாட்டினா சங்கு தான் உன்னை தவிர. அந்த ரெட்டிக்கும் சசிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, நீ பார்த்துட்டே இரு. எப்படி சொல்ற? ஒரு கட் ஃபீலிங். கோகைன் தானா வருது, ரெட்டி ஒரு பெரிய டீலர், அவனோட நம்பர் 5 நிமிஷத்தில் கிடைச்சிருச்சு. கால் பண்ண உடனே டீலுக்கு ஒத்துக்கிட்டான். எல்லாம் தானா வந்து அமைதி மச்சான். நல்லா தானடா. When everything seems to be coming your way, you are probably on the wrong side of the road. இது நம்ம சஸ்மா ஃபார்வர்ட் தானே? இருக்கலாம். அட மேட்டர் ஒண்ணு மச்சி. இப்போ நீ லைஃப்ல எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட் வச்சு தான் எடுக்கிறீங்க. விளங்கிடும். சரி இப்போ எங்க போறோம்? பாண்டிச்சேரிக்கு. வேற வழி? என் தலை எழுத்துறா. சொல்லுங்க டேவிட். ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் பீச்சில் சசி ரெட்டி இன்னொரு கேங்கோட பெரிய டீலிங் நடக்கிறதாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். நீங்க தான் ரெட்டியா? இல்ல அமிதாப் பச்சன். நான் சொன்னல இப்ப சந்தோஷமா? மிஸ்டர் ரெட்டி எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. சரகங்கடா நேத்தே குஷ்டம் வேணா கட்டாவது காசு கொடுங்க, டக்குன்னு ஒரு காட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். நிக்கல அடிக்கிற வேலை வச்சுக்காத, சரக்கு அங்க இருக்கு எடுத்துக்கோ. டே 101 அதான் கோகைன் கொடுத்துட்டோம்ல, எங்களை விடுறா ரெட்டி, எங்களை விட்டு தெரியாம பண்ணிட்டோம். என்னடா பண்ற? அம்மா டேய் என்ட பேரு 100. ஏ நீ வாடா, நீ அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் எது. ஏ நீ வண்டி எடு. சரக்குங்கடா தட்ட சுல்தானே கைரர் ஒட்டது கேக்கலாம் கொக்கோ கோல பொறம்போ ஷெட்டியா. நான் யாருன்னு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்கீங்க. உங்களால ஒரு
கீழே போடுறேன். நீ உள்ள எங்கடா போலீஸை? எந்தாடா சிரிக்கிறது? உன்னை பார்த்துதான்டா மொக்க. இவனுங்க மேல எல்லாம் ஒரு கேஸ் கூட கிடையாது. எல்லா எவிடன்ஸ்லயும் உன் பேர் தாண்டி இருக்கு. மாட்டின சங்கு தாண்டி. நான் சொல்றபடி கேளு, பேசாம என் கூட வந்துரு. இவனை போட்டு தள்ளிட்டு சரக்க செட்டி கிட்ட கொடுத்து நம்ம செட்டில். ஏய் நிறுத்துறா. நான் கண்ணை பிடிச்சி நின்னப்ப வீட்டு திண்ணைய பிடிச்சி விளையாண்ட சில்லறைவன். இந்த எச்சசோறு தின்ற பாயட்டெல்லாம் டீல் பேசிக்கிட்டு. ஏய் கீழே போடுற அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி காட்டுற. கண்ணை கீழே போடு. 20 கோடி அண்ணனா இருந்தாலும் மச்சனா இருந்தாலும் ஞான் கொள்ளும். சார், எங்க ரெண்டு பேர் மேலதான் கண் இல்லையே சார். நாங்க போயிடறோம் சார். கீழே எங்கடா போற? இருடா, யார் பேக்கெட்ல வச்சு தம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒண்ணுமே இல்லை. இவெல்லாம் என்ன டானு? புரிச்சப்படமா? ஒரு தேவையில்ல, ஒழுங்கா ஊர் பேசலாம். நமக்கு மட்டும் ஏமாச்சு அந்த மாதிரிலாம் நடக்குது. நான் செத்தாலும் இனிமே அஸ்தி கரை கூட போக வரமாட்டேன்டா மச்சான். கடைசியில் அஸ்தி கூட கரைக்கலையாடா. போற வழியில எங்கேயே போட்டலாம். சூப்பர் ஐடியா. ஊருக்கு போய் கூவத்தில் கரைச்சிடலாம். என்னடாச்சு? என்னடாச்சு? பஞ்சர் நினைக்கிறேன். இது ஒன்று தாண்டா பாக்கி. என்னடா அந்த வாரம் உழிச்சிட்டு இருக்க? நவரு டேய், அது நம்ம பேங்கே கிடையாதுரா. என்னடா சொல்கிற? இது நம்ப வண்டி தானா? அச்சா என்னடா அது? டேய் கோகைன் மச்சி. ஃபோன் அடிக்குது. எந்த டேய் நீ என்ன தேடிட்டு இருக்க? அதானே நான் ஏன் தேடுறேன். யாரா மச்சா? ரெடி ஃபோன்டா. யாரோ ஷெட்டியா? என்னடா பண்றது? ஹலோ. நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு எலிய பத்தின கதை.
ஒரு பழைய கதை, பழைய புராண கதை. ஒரு நாள் யமனும் சித்திரகுப்தனும் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்க. வீட்டுக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடியே யம எதர்ச்சியா வாசல நிக்கிற எலிய பார்த்தார். என்னடா இங்கே நிக்குது அப்படின்னு யம ஒரு டவுட்டா பார்த்தார். யமனை பார்த்ததும் எலி நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா யம நம்மளை முறைச்சிட்டு போறாரு, ஒருவேளை திருப்பி போகும்போது நம்மளை யமலோகத்துக்கு கூட்டு போயிடுவாரோ அப்படின்னு யோசிச்சு எலி நடக்க ஆரம்பிச்சிச்சு. யமனோட பார்வையிலிருந்து மறைஞ்சதும் எலி மெதுவாக ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓடிச்சு ஓடிச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரிண்ணா அண்ணா. அப்புறம் எலி ரொம்ப தூரம் ஓடினதுக்கு அப்புறம் வழியில கருடனை பார்த்துச்சு. வேட்டைக்கு போய்கிட்டு இருந்த கருடனை எலி உதவி கூப்பிடுச்சு. அப்போ எலிக்கு கருடன் யாருன்னு தெரியல. எலி தன்னோட கஷ்டத்தை கருடன் கிட்ட சொல்லிச்சு. கருடன் பரிதாபப்பட்டு, சரி உன்னை நான் ஒரு பத்திரமான இடத்துல இறக்கி விடுறேன்னு சொல்லி தன்னோட ரெக்கையில் உட்கார வச்சு பறக்க ஆரம்பிச்சிச்சு.
நான் அதுக்கப்புறம் என்னாச்சு? கருட, ஏழு கடல், ஏழு மலை, ஏழு கண்டங்கள் தாண்டி எலிய பத்திரமா ஒரு மலைக்கு மேலே இருக்க விட்டுச்சு. கருடை செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எலிக்கு தெரியல. நாளை பின்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா நான் கண்டிப்பா நிப்பேன்னு எலி கருடங்கிட்ட சொல்லிச்சு. கருடம் போன திசைய எலி நன்றியோட பார்த்துட்டு நின்றுச்சு. எப்பா ஒரு வழிய யமங்கிட்ட இருந்தே உயிர் தப்பிச்சிட்டோம்னு எலி சந்தோஷமா திரும்பிச்சு. அப்போ திடீர்னு ஒரு பூனை எலி மேல பாஞ்சு கடிச்சு குதறிடுச்சு. அந்த எலி செத்துச்சானா? ம், யமன யோசிச்சார், என்னடா ஏழு கடல், ஏழு மலை, ஏழு கண்டங்கள் தாண்டி ஒரு மலைக்கு மேல பூனை கடிச்சு சாக வேண்டிய எலி என்னடா இங்க நிக்குது? தன யம யோசிச்சாரு. அப்போ தலையில யாரால மாத்த முடியாதுனா? இன்னைக்கு உனக்கு சாவன் எழுதிருந்தா செத்துதான் ஆகணும். ஆனா அந்த கதை நீங்கள் தானா? இத பாதரியார் உழவையார் வள்ளுவர் கோட்டம் அவங்கள படத்துக்கெல்லாம் பாட்டு எழுதுவாங்களே. உனக்காக தான் வெயிட்டிங். அண்ணா நீங்க எப்படி இங்க? ஒரு ரூம்ல ஃபேன் வேலை செய்யாதா? சொல்ல மாட்டேன். வாட்டி மனுஷனா இல்ல குதிரை? காலி சரி நீ சொல்லுப்பா. நான் சொன்னேன்ல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு. அப்போ அப்புறம் ஏனா? டேய் நீ சொல்லலாம் கேக்குறதுக்கு நான் என்ன?
Don't with anyone while. அவியல் உனக்கும் எனக்கும் பிடிச்ச அவியல் மனசுக்கு பிடிச்ச கதைகள் அவியல் 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 கதைகள் அவியல் உனக்கும் எனக்கும் பிடிச்ச அவியல் மனசுக்கு பிடிச்ச கதைகள் அவியல் பிடிச்ச கதைகள் அவியல் உனக்கும் எனக்கும் பிடிச்ச அவியல் மனசுக்கு பிடிச்ச கதைகள் அவியல் அவியல் அவியல்